இதெல்லாம் பத்தாது, இன்னும் ஒழுங்கா செய்யணும் ரெண்டு பேரும். டிங் டிங், ஐயோ, தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க, வெளியில வாங்க, உங்களுக்கு ஒன்னும் ஆகாது, வெளியில வாங்க. தயவு செஞ்சு இந்த வாழை எடுக்க எடுக்க ரொம்ப பயமா இருக்கு. இது மரத்தால செய்யப்பட்ட வாள், இந்த வாழை பார்த்தா பயப்பட்டீங்க? வெளியில வாங்க முதல்ல. எனக்கு எதுவும் தெரியாது, முதல்ல அந்த வாழை மாத்துங்க பிளீஸ். டிங் டிங், இதான் விஷயமா? நீங்க மிஸ்டர் யூரோபா வீட்டுல ஸ்கிரிப்ட் வாங்குறதுக்காக வந்திருக்கீங்க இல்லையா? ஸ்கிரிப்ட் இல்லாம திரும்பி போக முடியாது, கரெக்டா? இந்த நாவல் எல்லாம் எழுதுவாங்களே அவடா. அவரு ரொம்ப வித்தியாசமானவர், அவரோட வேலை முடியற வரைக்கும் அவரு ரொம்ப அமைதியா தான் இருப்பாரு. ஓ மிஸ்டர் இரோட்டா, இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க பிளீஸ். நான் இப்பவே போய் அதை முடிச்சு எடுத்துட்டு வந்துடுறேன். ஒரு தடவை அவர் ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சிட்டாருனா அதுக்கப்புறம் அவர் பேசுற விதமே வேற மாதிரியா இருக்கும். எல்லாத்தையும் நான் எழுதி முடிச்சிட்டேன், இப்போ இதோ கவர்ல போட்டு தரேன். இதோ ஸ்கிரிப்ட் தயார். ரொம்ப நன்றி சார், ரொம்ப 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 நன்றி. நான் இப்படி ஓடி போயிடுறேன், என்ன கொண்டுறாதீங்க. தயவு செஞ்சு என்ன எதுவும் செஞ்சிடாதீங்க. மிஸ்டர் இரோட்டா, என்னோட ஸ்கிரிப்டுக்கான படத்தை கொடுத்துருங்க. என்னோட ஸ்கிரிப்ட் எல்லாருக்குமே பிடிக்கும், அது உங்களுக்கு தெரியும்ல. இன்னைக்கு ஒரு ஸ்கிரிப்ட் தரேன்னு சொல்லியிருந்தாரு, அது வாங்க போனா என்ன பண்ணுறோம் எனக்கே தெரியல. அவனை நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. அப்படியா பண்ணாரு? கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு உதவுறதுக்காக நானே அந்த இடத்துக்கு போறேன், ஸ்கிரிப்டோட வரேன். என்னது? ஆனா நீ ரொம்ப சின்ன பையன், அத முதல்ல ஞாபகம் வச்சுக்க. எங்க அண்ணன் நிஞ்சா டெக்னிக்கால இது செஞ்சிருவார் பாருங்க. டிங் 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 டிங், இதுதான் நிஞ்சா செல்ஃப் டெக்னிக், எப்படி இருக்கு? இனிமே எல்லாத்தையும் நான் பாத்துக்கறேன். டிங் டிங், அடுத்து என்ன பண்ண போறாங்க? இவனுக்கு சொரணியே இல்ல, திரும்பி வந்துட்டு இருக்கான். இந்த கோமாளி இரட்டா நடந்து வர நடைய பாரு. டிங் டிங், இந்த பிரிட்ஜோட நடுப்பகுதி ரொட்டேட் ஆயிட்டல இருந்துச்சு, இப்ப என்ன ஆச்சு? எதுக்கும் நல்லது, நான் இது மேல ஏறி போறேன். டிங் 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 டிங், ஓடி ஆரம்பிக்கலாம். டிங் டிங் டிங், ஓ, இந்த தடவை அவன் வித்தியெல்லாம் கொஞ்சம் கத்துக்கிட்டு வந்திருக்கான். ஆனா அவனை விட நான் பெரிய புத்திசாலின்னு அவனுக்கு தெரியாதுல்ல. இந்த கதவுல கூட ஏதாவது மாயாஜாலம் செஞ்சு வச்சிருப்பாரு அவரு. இவர் ஒரு ஜெகஜால கில்லடியா இருப்பாரு போல இருக்கு. ரெண்டுல ஒண்ணு பாத்துடலாம். எதுக்கும் நான் இந்த பக்கம் போகாம பின் வழியா போய் பாக்குறேன். டிங் 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 டிங். இவன் பண்ற கோமாளி வேலைய பாக்கும் போது எனக்கு சர்க்கஸ் ஞாபகம் தான் வருது. டிங் டிங், எப்படியோ இது வரைக்கும் வந்துட்டோம், இப்ப உள்ள என்னென்ன நடக்க போகுதோ பாத்துடலாம். டிங் 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 டிங், என்ன எழுதிக்கிட்டே போகுது? ஐயோ, என்னையே ஏமாத்த பாக்குறியா? முடியாது உன்னால, நான் ஹட்டோரி. ஹட்டோரி என்ன அப்பவே இந்த இடத்துக்கு வரக்கூடாதுன்னு சொன்னாரு, என்ன பண்ணது இப்போ? ஐ ஐ, சும்மா அதெல்லாம் சொல்லக்கூடாது, நீ இங்க வரணும்னு ஆசைப்பட்டதான, உண்மையை சொல்லு. ஆசைப்பட்டா வா, போலாம். டிங் 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 டிங். நான் என்னோட ஸ்கிரிப்ட இங்க வச்சிட்டு தூங்க போலாம்னு நினைக்கிறேன். மிஸ்டர் இரட்டா வந்து இங்க கண்டிப்பா இதை எடுத்துட்டு போவான். நிச்சயமா இவர் ஏதோ சதி வேலை பண்ணிருக்காருன்னு மட்டும் எனக்கு தோணுது. அந்த கவருக்குள்ள அப்படி என்ன வச்சிருக்காருன்னு எடுத்து பாத்துடலாம். டிங் 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 டிங். எடா குடும்பம் வந்து மாட்டிக்கிட்ட போல இருக்கே. டிங் டிங், நான் செட் பண்ண கண்ணாடியில நீயே வந்து மாட்டிக்கிட்ட பாத்தியா? ஸ்கிரிப்ட் என்கிட்ட இருக்கு, இது உனக்கு தேவைன்னா வாட்டர் டார்ச்சர் நீ அனுபவிக்கணும். என்ன நடக்குதுங்க இப்ப? எப்படி இவர்கிட்ட இருந்து தப்பிக்கிறது? இப்ப சொல்லு மிஸ்டர் இராட்டா, இது எப்படி இருக்கு, பயமா இருக்கா? சரி, பணத்தை கொடுத்துட்டு ஸ்கிரிப்ட எடுத்துக்கிறியா என்ன சொல்ற? அட, அடியாளுங்களை கூட்டிட்டு வந்திருக்கியா? நீ திட்டம் போட்டு தான் வந்திருக்க. ஹட்டோரி நீயா? அதனாலதான் என் வலையில மாட்டாம தப்பிச்சுக்கிட்டே இருந்தியா? கண்டிப்பா உன்னோட ஆசை நிறைவேறாது. ஒருவேளை நிஜமான ஹிராட்டாவா இருந்தா நான் அவனை பயமுறுத்தி விட்டு இருப்பேன். ஆனா நீ ஒரு நிஞ்சா, அதனால உன்னை நான் விட மாட்டேன். அட்டோரி, உன்னோட நிஞ்சா திறமைய நீ தனியில காட்டு, அத வச்சு நான் ஒரு புது ஸ்கிரிப்ட ரெடி பண்ண போறேன். ஏய் குள்ள பசங்களா, இதோ வருது பாருங்க. மாட்டி நசுங்கிட்டேன்.
நான் தான் எப்படி அட்டாக் பண்ணேன் பாத்தியா? பரவாயில்லையா, ரொம்ப ஈஸியா முடிச்சிட்டியா. காப்பாத்த வந்ததுக்கு ரொம்ப நன்றி ஷின்சோ. எனக்கு ஒண்ணுல நல்லதா இருக்கேன். ஆனா மிஸ்டர் யோரோபா தான் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு ரொம்ப அவஸ்தப்பட்டுட்டாரு போல இருக்கே. என்னோட ஸ்கிரிப்ட் எல்லாம் நனைஞ்சிருச்சு. நீ ஆள கூட்டிட்டு வந்து இப்படி பண்ணிட்ட. துக்கத்துல நான் நெலஞ்சு போயிட்டேன். மறந்து போச்சே. இத பாருங்க யூரோபா, இந்த முறை நீங்க ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்ச உடனே அதை என்கிட்ட கொடுக்கணும். மறந்துடாதீங்க, கொடுக்க மறந்துடாதீங்க. சொல்றது சொல்லவும் ஆனா செய்யறது ரொம்ப கஷ்டம். இந்த எழுத்தாளர்களே இப்படித்தான்.